தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திங்கள் முதல் மற்றும் ஒரு கட்டண உயர்வு. பசிலினால் பகிரங்கப்படுத்த முடியாததை அம்பலப்படுத்திய சர்வதேச நாணய நிதியம். அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள தடை. பொருட்களின் விலையேற்றத்திற்கும் பொருளாதார சீரழிவிற்கும் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம். கோழி இறைச்சியின் விலை மேலும் அதிகரிக்கலாம். எரிபொருள் விலையேற்றம் தொடர்பில் வெளியான புதிய அறிவித்தல். சத்தூச கிளைகளில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் கிடைக்கவில்லை என குற்றச்சாட்டு. கோவிட் தொற்றால் மேலும் இருவர் பலி. மின்னுற்பத்தி நிலையங்களுக்கு எரிபொருள் வழங்கப்பட்டுள்ளது வலிசக்தி அமைச்சு. உலக சந்தையில் தங்கத்தின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். பிம்ஸ்டெக் அமைப்பின் செயலாளர் நாயகம் இலங்கை வந்தடைந்தார். தேமட்டுகோடு மேம்பாலத்தில் பற்று எறிந்த சொகுசு வாகனம். இனி விரிவான செய்திகள். எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் புகையிரத கட்டண அதிகரிப்பு மற்றும் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை புகையிரத கட்டணம் தொடர்பான அறிவித்தல் வெளியிடப்படும் என போக்குவரத்து அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்தார். மேலும் டீசல் விலைக்கு ஏற்ப குறைந்தபட்ச தொகையாக மட்டுமே கட்டணங்கள் திருத்தப்படும் எனவும் அவர் கூறினார். தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி நிலை காரணமாக பொதுமக்கள் பாரிய பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ளனர். அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட சேவை கட்டணங்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கின்ற நிலையில் இந்த நெருக்கடிக்கு ஈடுகொடுக்க முடியாது. இலங்கை வாழ் மக்கள் அண்டை நாட்டுக்கு அகதியாக தஞ்சம் கூறும் அவல நிலையும் ஏற்பட்டு வருகிறது. இதேவேளை நேற்று நள்ளிரவு முதல் லங்கா IOC நிறுவனம் எரிபொருளுக்கான விலையை அதிகரித்திருந்தது. இந்த நிலையில் தற்போது புகையிரத கட்டணங்களும் அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் புகையிரதத்தை பயன்படுத்தும் பலர் கடும் இக்கட்டான நிலையை எதிர்கொள்வர். சில தினங்களுக்கு முன்னர் நடைபெற்ற சர்வகட்சி மாநாட்டில் மறைக்கப்பட்ட விடயம் தற்போது பகிரங்கமாக வெளியிடப்பட்டுள்ளது. மாநாட்டில் கலந்து கொண்ட ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க பாசல் ராஜபக்சவிடம் காண்பிக்குமாறு கூறிய அறிக்கையை சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டது. சர்வதேச நாணய நிதியம் இலங்கையின் நிலைமை தொடர்பில் வெளியிட்ட தனது அறிக்கையை இன்று பகிரங்கப்படுத்தியது. இலங்கையின் பொருளாதாரம் கொரோனா தொற்றினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் வரி குறைப்பு, பணமச்சிடுதல், சுற்றுலா வருவாய் இழப்பு மற்றும் நாட்டை மூடி வைத்தல் ஆகிய காரணங்களினால் மிகவும் மோசமான நிலைமைக்கு வந்துள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தற்போது வரையில் இலங்கை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 10% அதிகமான நிதி பற்றாக்குறையை எதிர்கொண்டுள்ளதுடன் கடந்த ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 119% கடன் அதிகரித்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்வதற்கு அமைச்சரவை அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்களுக்கு உலங்கு வானூர்தி அல்லது விமானங்களை வழங்குவதை நிறுத்தியுள்ளதாக இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் விசேட அனுமதியின்றி உலங்கு வானூர்தி அல்லது விமானங்களை வழங்கப்படாது என இலங்கை விமானப்படை குறிப்பிட்டுள்ளது. எரிபொருள் பிரச்சினை உள்ளிட்ட பல காரணிகளை அடிப்படையாக கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக விமானப்படை ஊடக பேச்சாளர் துஷான் விஜய் சிங்க தெரிவித்தார். எப்படி இருப்பினும் பிரதமர் மற்றும் வெளிநாட்டு அரசு தலைவர்களின் விஜயங்களுக்கு உலங்கு வானூர்திகள் அல்லது விமானங்களை வழங்குவதற்கு இலங்கை விமானப்படை அர்ப்பணிப்புடன் இருப்பதாக அவர் கூறினார். முன்னர் இலங்கை விமானப்படையால் அமைச்சரவை மற்றும் அமைச்சரவை அல்லாத அமைச்சர்களும் உலங்கு வானூர்தி அல்லது விமானங்கள் வழங்கப்பட்டன. பொருட்களின் விலையேற்றத்திற்கும் பொருளாதார சீரழிவிற்கும் எதிர்ப்பு தெரிவித்து யாழில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ் பேருந்து நிலையத்திற்கு முன்பாக இன்று காலை குறித்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. இதன்போது பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்க தமிழர் தேசத்தை அங்கீகரி எமது இனத்தை அழிக்க பெற்ற ஆயுதங்களுக்கு தமிழர்கள் பொறுப்பாளிகளா? அன்று ஆயுதத்தால் அழித்தாய் என்று பட்டினியால் அழிக்கின்றாய். தமிழர் தேசத்தை அங்கீகரித்தால் மட்டுமே புலம்பெயர் தமிழர்கள் முதலிடுவர் போன்ற கோஷங்களை ஆர்ப்பாட்டக்காரர்கள் எழுப்பியிருந்தனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராசா கஜேந்திரன், கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அதிகரித்து வரும் கோழி தீவன பொருள்
பொருட்களின் விலைகள் காரணமாக சந்தையில் கோழி இறைச்சியின் விலை அதிகரிக்கலாம் என இலங்கை கோழி பண்ணையாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்த சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர, டாலர் தட்டுப்பாடு மற்றும் தற்போதைய பொருளாதார நெருக்கடி காரணமாக உற்பத்தியாளர்கள் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர் என்றார். அதிகரித்து வரும் செலவுகளை சமாளிக்க முடியாமல் பல விவசாயிகள் வியாபாரத்திலிருந்து விலகி வருவதாகவும் அவர் கூறினார். இந்திய கடன் வழியாக 1000 மெட்ரிக் டன் சோளத்தை இறக்குமதி செய்ய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக குணசேகர கூறினார். கோழிப்பண்ணை தொழிலில் ஈடுபட்டுள்ள பல பெரிய அளவிலான நிறுவனங்கள் வெளிநாடுகளில் உள்ள அந்தந்த தாய் நிறுவனங்களிடமிருந்து கடன் வழியாக இறக்குமதி செய்வதன் மூலம் மூலப்பொருட்களின் விநியோகத்தை பூர்த்தி செய்கின்றன என்று அவர் கூறினார். எரிபொருள் விலை தற்போதைக்கு அதிகரிக்கப்பட மாட்டாது என எரிசக்தி அமைச்சர் காமினி லோகுகே தெரிவித்தார். லங்கா IOC நிறுவனம் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அனைத்து வகை பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலையை 49 ரூபாவினால் அதிகரித்துள்ளது. இதேவேளை எரிபொருள் விலை தற்போதைக்கு அதிகரிக்கப்பட மாட்டாது என எரிசக்தி சத்தோச கிளைகளில் பல அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் கிடைக்கவில்லை என நுகர்வோர் குற்றம் சுமத்தியுள்ளனர். அரிசி, சிவப்பு பருப்பு மற்றும் சீனி விற்பனைக்கு சத்தோச நிறுவனம் சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சத்தோச கிளை முகாமையாளர்களுக்கு சத்தோச நிர்வாகம் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளது. குறித்த சுற்றறிக்கையை மீறி செயற்படும் ஊழியர்களை பணியிலிருந்து இடைநிறுத்தி ஒழுக்காற்று விசாரணை நடத்துமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் நேற்றைய தினம் கோவிட் தொற்றால் இருவர் உயிரிழந்துள்ளனர். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 16,454 அதிகரித்துள்ளது. கரவலப்பட்டி உள்ளிட்ட மின் உற்பத்தி நிலையங்களுக்கு சுமார் 9,000 மெட்ரிக் டன் எரிபொருள் வழங்கப்பட்டுள்ளதாக வலிசக்தி அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார். கரவலப்பட்டி அனல் மின் நிலையம் எரிபொருள் பற்றாக்குறை நேற்று முன்தினம் முதல் செயலிழந்திருந்தது. இந்த மின் நிலையம் மூலம் நாட்டுக்கு 270 மெகாவாட் மின்சாரம் வழங்கப்படுகிறது. எரிபொருள் மற்றும் தண்ணீர் பற்றாக்குறையினால் பல மின் உற்பத்தி நிலையங்கள் இன்னும் செயல்படாமல் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. உலக சந்தையில் தங்கத்தின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. இதற்கமைய தங்கம் ஒரு அவுன்ஸின் விலை 1952.60 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. இதற்கு முன்னரான விலையுடன் ஒப்பிடுகையில் 3% வீழ்ச்சியாக இது பதிவாகியுள்ளது. பிம்ஸ்டெக் அமைப்பின் செயலாளர் நாயகம் டான்சின் லக்பெல் இன்று இலங்கை வந்தடைந்துள்ளார். வங்காள விரிகுடா வளைய நாடுகளின் பல்துறை தொழில்நுட்ப பொருளாதார ஒன்றியமான பிம்ஸ்டெக்கின் உச்சி மாநாடு இம்முறை இலங்கையில் இடம்பெற்றுள்ளது. கொழும்பில் எதிர்வரும் 28 முதல் 30 வரை இந்த மாநாடு நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொள்வதற்கான பிம்ஸ்டெக் செயலாளர் இன்று இலங்கை வந்தடைந்துள்ளார். கொழும்பு பேஸ்லைன் வீதியில் தமட்டகுட மேம்பாலத்தில் இன்று பிற்பகல் சொகுசு வாகனம் ஒன்று தீப்பற்றி எரிந்துள்ளது. இதனால் குறித்த வீதியில் வாகன நெரிசல் ஏற்பட்டிருந்தது. எனவே குறித்த வீதியை பயன்படுத்துபவர்கள் அவதானமாக பயன்படுத்துமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.